சர்வம் பிரிய நேயர்களுக்கு இன்னியல் நிபுணர் சதீஷ்ராவின் வணக்கங்கள். வரக்கூடிய புத்தாண்டு 2023 ஒவ்வொரு பிறந்த தேதிக்கும் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். அதற்கு முன்னாடி நிச்சயம் அனைவருக்குமே ஏதேனும் ஒரு வகையில் இந்த புத்தாண்டு நல்ல விதமாகவே அமையப்போகுது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சில பேருக்கு சுமாரான பலன்கள் நற்பலன்கள் இல்லைன்னாலும் அந்தந்த ஆண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில மாதங்கள் நற்பலன்களை கொடுக்கக்கூடிய வகையிலவே அமைய போகுது. அதை பற்றியெல்லாம் விரிவாக இந்த பதிவில் நான் சொல்கிறதா இருக்கேன். ஒவ்வொருவருடைய பிறந்த தேதிக்கும் இதில் குறிப்பாக இலவச பொது பலன்கள் பற்றிய அறிவிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரும். இதை பார்க்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் புதிதாய் பிறந்த குழந்தைகளுக்குமான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பு இந்த பதிவின் இறுதியில் வரதா இருக்கு. அதனால் முழுமையாக பாருங்க. இப்போ பலன்களுக்குள்ளார போகிறதுக்கு முன்னாடி 2023 இது எந்த ஆதிக்கத்தில் துவங்குது அப்படிங்கிறத பார்ப்போம். 2023 ஆண்டே கேதுவின் ஆதிக்கத்தில் துவங்குது. இது எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா 2+0+2+3 இதனுடைய கூட்டுத்தொகை 7 வரும். இந்த 7 அப்படிங்கிறது ஞான மோட்சக்காரகன் சொல்லக்கூடிய கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடியது. இந்த கேதுவின் ஆதிக்கத்தில் வரக்கூடிய இந்த ஆண்டு நிறைய படிப்பினைகளை தருவதாக அமையப்போகுது. ஒவ்வொருத்தருக்கும் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்து அதன் மூலமாக நற்பலன்களை தரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட போகிறோம், முன்னேற போகிறோம். அதே எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வந்து சிரமங்களை கொடுத்துச்சுன்னா அதன் மூலமாக பாடம் கற்றுக்கொள்ளப் போகிறோம், மேற்கொண்டு நல்லபடியாக முயற்சி பண்ணி முன்னேறப் போகிறோம். அவ்வளோதான் வித்தியாசம். அது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அத்தியாவசியம். அதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பை இந்த ஆண்டு உங்களுக்கு தரப்போகிறது என்பதை சொல்லி அட்வான்ஸ் நியூ இயர் விஷஸ் அப்படிங்கிறதையும் சொல்லி இப்போ ஒவ்வொருத்தருடைய பிறந்த தேதிக்குமான பலன்களை பற்றி தனித்தனியாக பார்ப்போம். சந்திரனுக்குரிய 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்த உங்களுக்கு 2023 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். 2023 ஆண்டே கேதுவின் ஆதிக்கத்தில் துவங்குதுங்க. இந்த கேதுவின் ஆதிக்கத்தில் துவங்கக்கூடிய இந்த ஆண்டு 2 இருக்கு, அதாவது குறிப்பாக 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு மிக மிக நட்பு ரீதியான எண். அப்புறம் எப்படி நல்லது நடக்காமல் போயிடும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் மிகுந்த நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுலேயும் குறிப்பாக ஒரு சில மாதங்களில் அதிகப்படியான நன்மைகள்ங்கிறது நடக்கும். அதை பற்றியெல்லாம் நான் சொல்கிறதா இருக்கேன். இப்போ இந்த வருடத்தில் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கான சூழ்நிலைங்கிறது உருவாகும். சரியான நிறுவனம் அந்த நிறுவனத்தில் சென்று சேர்ந்த பிறகு அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் உருவாகும். அப்படியே இல்லைனாலும் இருக்கக்கூடிய நிறுவனத்திலேயே ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். மற்றவர்கள் விலகும் பொழுது உங்களுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு அடுத்த நிலைக்கு நீங்கள் வந்து ப்ரமோட் ஆகி நீங்கள் போகிறத நீங்கள் பார்க்கலாம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ப்ரெசன்ட் பிஸ்னஸ் அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு க்ரோ ஆகி உங்களுக்கான லாபங்கள் அப்படிங்கிறது அதிகமாகும். அடுத்த நிலைக்கான உயர்வு அப்படிங்கிறது வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல ஆண்டாகவே இது இருக்கு. வீட்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சரி, வேலைக்கு செல்லும் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சரி, ஆடை ஆபரண சேர்க்கை அப்படிங்கிறது உருவாகக்கூடிய கிடைக்கக்கூடிய நல் வாய்ப்புகள் இந்த 2023 இருக்கவே போகுது. இந்த 2023 எண்ணின் கூட்டுத்தொகையான 7 2 எண்ணிற்கு ஒரு இன்னொரு ஒரு எனர்ஜி மாதிரி ஓர் உயிர் ஈருடல் மாதிரி தான், கிட்டத்தட்ட ஒரு நாணயத்தின் இன்னொரு பக்கம் மாதிரி தான். அதனால் இது வந்து ரொம்ப சரியாக பொருந்தி போய் பெரிய அளவுக்கு உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்லையுமே ஒரு கிளாரிட்டியை கொடுக்கக்கூடியதாக இது அமையப்போகுது. இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில மாதங்கள் மற்ற மாதங்களை காட்டிலும் நன்மைகள் தருவதாக இருக்கும். அது எந்தெந்த மாதங்கள்னு கேட்டிங்கன்னா பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், ஆகஸ்ட், நவம்பர், டிசம்பர். இப்போ நான் சொன்ன பலன்கள் தவிரவும் உங்களுடைய வாழ்நாள் முழுக்க நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு சில முக்கிய குறிப்புகளையும் சொல்கிறதா இருக்கேன், கவனமாக கேட்டுட்டு வாங்க. 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்த உங்களுக்கு
ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒன்று வரிசை தேதிகளும் ஏழு வரிசை தேதிகளும் நன்மை பயப்பதாக அமையும். 1, 10, 19 ஆகிய தேதிகள், இதில் 28 மட்டும் நீக்கிருங்க, விட்டுருங்க. 7, 16, 25 ஆகிய தேதிகளில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இந்த தேதிகளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கான முக்கிய விஷயங்களை நீங்கள் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு கை கொடுத்து உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தரும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், ப்ரொஃபஷனை பொறுத்த அளவுக்கு நீங்கள் எந்த லைனில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, கிளாத்திங் இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி பண்ணை நிலங்கள் டெவலப் பண்ணுறது, அதெல்லாம் உங்களுக்கு பொருந்தக்கூடியது. டைரி ஃபார்ம்ஸ், அதாவது பால் பண்ணை போன்ற விஷயங்கள், ஃபேஷன் ஜுவல்லரி, அது போன்ற ஒரு கிரியேட்டிவ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கை கொடுக்கும். குறிப்பாக ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, இது சம்பந்தப்பட்ட கலைகள்லாம் உங்களுக்கு வந்து இயற்கையாகவே நல்லா வரும். எழுத்து திறமை, சிந்தித்து ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய எனி கிரியேட்டிவ் ஃபைன் ஆர்ட்ஸ் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ரொம்ப சரியாக பொருந்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். லீகல் சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு பொருந்தும். ஒரு லீகல் அட்வொகேட்ரி, அதே மாதிரி ஒரு அது சார்ந்த சட்டம் சார்ந்த விஷயங்களில் வெளியிலேருந்து கூட நீங்கள் வந்து அதற்குரிய பொருட்கள் வந்து விநியோகம் செய்வது, சட்டம் சார்ந்த சட்டத்துறைக்கு, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடியது. இந்த பிஸ்னஸ்க்கோ ப்ரொஃபஷனுக்கோ ஏற்ற பார்ட்னர்ஸ் எந்த தேதிகளில் வந்து வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, 1, 10, 19, 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், 3, 12, 21, 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள், 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது வரும். இந்த தேதிகளில் பிறந்தவங்களை கூட வச்சுக்கோங்க. லைஃப் பார்ட்னர்ஸை பொறுத்த வரைக்கும், 2, 11, 20, 29 தேதிகளில் பிறந்தவர்கள், 3, 12, 21, 30 தேதிகளில் பிறந்தவர்கள், 6, 15, 24 தேதிகளில் பிறந்தவர்கள், 4, 13, 22, 31 தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கான நல்ல ஒரு வாழ்க்கை துணையாக அமைவாங்க. இந்த தேதிகளில் பிறந்தவங்களால் உங்களுடைய லைஃப் வந்து சுகப்படும். நிறங்களை பொறுத்த வரைக்கும், லைட் கிரீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இளம் பச்சை நிறம், இளம் மஞ்சள் நிறம், சாண்டல் கலர்னு கூட சொல்லலாம், வெள்ளை நிறம், இந்த நிறமுள்ள ஆடைகளையும் இந்த நிறமுள்ள பொருட்களையும் நீங்கள் அதிகம் உபயோகப்படுத்தும் போது அது உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை தரும். ஜெம்ஸ்டோன் பொறுத்த அளவுக்கு, ஜேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டோன், அதே மாதிரி மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரகாந்தக்கல், அப்புறம் நல் முத்து, நேச்சுரலான முத்து வந்து உங்களுக்கு நன்றாக பொருந்தும். ஆனால் இது எல்லாமே தூய்மையான நல்ல ஒரு ரத்தன கற்களாக வாங்கி அணியும் போது மட்டும்தான் உங்களுக்கு பெரிய பலன்கள்ங்கிறது கிடைக்கும். இவ்வளோ நேரம் நீங்கள் கேட்டது இந்த வருடத்து 2023 வருடத்திற்கான பலன்கள். இந்த 2023 பலன்கள் தவிரவும் வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கேன், அதையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒவ்வொருவருடைய பிறந்த தேதியிலையுமே தேதி எண், தேதியின் கூட்டு எண், பெயர் எண்ணு மேற்கொண்டும் ஒரு சில எண்கள் சம்பந்தப்பட்டிருக்கு. ஸோ உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் பொருத்தமாக பெயர் எண் அமையும் பொழுது உங்களுடைய லைஃப்பில் நிச்சயம் வந்து ஒரு நல்ல மாற்றங்கள் எப்போதுமே இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த காரணத்தினாலேயே ஒவ்வொருவருடைய பெயர் எண்ணும் சரியாக அமைந்துள்ளதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நான் வந்து வலியுறுத்துவேன். இப்போ சர்வம் டிவி நேயர்களுக்காகவே நான் சிறப்பாக செய்ய விரும்புகிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய பிறந்த தேதிக்கும் கூட்டு எண்ணிற்கும் உங்களுடைய பெயர் பொருந்தியிருக்கா அப்படிங்கிறத இலவச பொது பலன்களாக நான் தருவதாக இருக்கேன். அதற்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய சேர்ந்து உங்களுடைய நேமையும் எனக்கு நீங்கள் டைப் பண்ணி அனுப்பணும். நேம் வந்து ஆங்கிலத்தில் இனிஷியலோட சேர்த்து அனுப்பணும். இதே வியாபாரிகளை பொறுத்த அளவுக்கு உங்களுடைய வியாபார பெயர் உங்களுடைய பிறந்த தேதிக்கு பொருத்தமாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களுடைய பிஸ்னஸ் நேம் ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் ஓனருடைய பிறந்த தேதி அவருடைய பெயர் இனிஷியலோட அனுப்பணும். பார்ட்னர்ஸாக இருந்தீங்கன்னா உங்கள் பார்ட்னருடைய டீட்டெயிலையும் சேர்த்து அனுப்புங்க. பிறந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பெயர் வச்சுருந்தீங்கன்னா குழந்தையுடைய பிறந்த தேதியும் அந்த பெயர் இனிஷியலோடு அனுப்பிச்சு விடுங்க. சப்போஸ் இப்போ தான் பிறந்திருக்காங்க, இன்னும் பெயர் வைக்கலைன்னா பிறந்த தேதியும் நேரத்தையும் அனுப்பிச்சு விடுங்க. அந்த குழந்தைக்குரிய முக்கியமான தகவல்களை நான் அனுப்புகிறேன். பட் இது எல்லாமே வந்து ஒரு பொது பலன்கள், இலவச பொது பலன்கள், ஆரம்ப பலன்கள் மட்டுமே.
இதை நான் சரிபார்த்து அனுப்புவதற்கு 3 நாட்கள் எனக்கு கால அவகாசம் தரணும். ஏன்னா நான் ஆல்ரெடி இது மாதிரி நிறைய மெசேஜஸ் வருவதனால கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். இதை நீங்கள் உடனடியாக பெறுவதற்கு சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். இந்த சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பும் பொழுது தான் உங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து துரிதமாக என்னால் பதில் அனுப்ப முடியும். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.